வணக்கம், நான் உங்கள் குபேர ஜோதிடர். இன்னைக்கு நம்ம காணொலி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது தனுசு ராசிக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறதுதான். அதாவது தனுசு ராசிக்கு நவம்பர் 15 தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு குரு பெயர்ச்சி மாற இருக்குது. அந்த காலகட்டத்துல குரு பெயர்ச்சி தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது தனுசு ராசிக்கு ராசியிலிருந்து ரெண்டாவது இடத்துக்கு மாறுறாரு. அப்படி ரெண்டாவது இடத்துக்கு மாறுறது என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னாக்க, அதாவது ரெண்டாம் இடத்துல இருந்து குரு வந்து ஆறாவது இடத்த பார்ப்பாரு, எட்டாவது இடத்த குரு பார்ப்பாரு, பத்தாவது இடத்த குரு பார்ப்பாரு. ரெண்டாம் இடம் அதாவது ரெண்டாம் இடத்துல இருந்து 6, 8, 10 இடத்த குரு பார்வை இருக்கும். அதனால தனுசு ராசிக்கு ராசியாதிபதியான குரு வந்து ரெண்டாவது இடத்துல பலகீனமாகறாரு. பலகீனமாகிறது ஒரு தவறு தான், ஆனால் அந்த இடத்துக்குரிய சனீஸ்வரர் அங்கே வலுப்பெறதுனால அது நீச்ச பங்கமாகி பலமாயிடுது அப்படின்னு அதை எடுத்துக்கலாம். அதனால பலமா இருந்து தான் அந்த குருவோட பார்வை 6வது இடத்துக்கு 8வது இடத்துக்கு 10வது இடத்துக்கு, அதாவது ரிஷபத்துக்கு 6வது இடமாகவும், அதாவது 5வது பார்வையை 6வது இடத்த பார்க்குறாரு, 7வது பார்வையை 8வது இடத்த பார்க்குறாரு, 9வது பார்வையை 10வது இடத்த பார்க்குறாரு. அப்போ 6ம் இடங்கிறது என்ன? எதிர்ப்பு, போட்டி, பொறாமை, பிரச்சனை, இதெல்லாம் கொடுக்குற இடம். அந்த இடத்த பொதுவாக குரு பார்த்தா அதை வளர்த்து விடுவோம் அப்படிம்பாங்க. இல்லை, நான் எங்களோட அனுபவத்துல பார்க்கும்போது அதெல்லாம் அப்படியே அடியோட அழிச்சிருது. எது? எதிர்ப்பு, போட்டி, பொறாமை, பிரச்சனை, நோய், இதெல்லாம் அடியோட அழிச்சிருது. அப்புறம் சர்வீஸ் கொடுக்குறவங்க எல்லாம் 6ம் இடத்த குரு பார்க்கறதுனால அந்த சர்வீஸை நல்லபடியாவே கொடுக்குறாங்க, அது மூலியமா பேரு புகழ்லாம் வாங்கிக்கிறாங்க. அதனால கடுமையா உழைக்கிறவங்களுக்கான பலன் கிடைக்குமா அப்படின்னா, இந்த 6ம் இடத்த குரு பார்க்கறதுனால அந்த கடுமையான உழைப்புக்கான பலன் கிடைக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் 8ம் இடங்கிறது நான் அதாவது கௌரவத்துக்கு பங்கம் இல்லாம போறது, அதிர்ஷ்டம். இந்த 8ம் இடங்கிறதான் அதாவது கண்ணுக்கு தெரியாத வர்றதெல்லாம் அப்படிங்கறதெல்லாம் அதிர்ஷ்டம்னு சொல்ற இடம். அப்புறம் அதுக்கு அடுத்ததா பார்த்தோம்னா மறைமுகமாக வர்ற பொருள், இதெல்லாம் வந்து 8வது இடத்த குறிக்கிறது. மன உளைச்சல்ல இருந்து வெளியில வர்றதுக்கெல்லாம் 8வது இடத்த குரு பார்த்துட்டா அந்த பாதிப்பு இருக்காது அப்படிங்கறதுதான். அப்புறம் 9வது பார்வையா 10வது இடத்த கண்ணிய குரு பார்வையில வருது, அப்படின்னா தொழில் வந்து சிறப்பா இருக்கும் அப்படிங்கறதுதான். அதனால தனுசு ராசிக்கு ரெண்டுல இருக்கிற குரு வந்து கண்டிப்பா 6வது இடத்த 7வது பார்வையாக, அதாவது 6வது இடத்த 5வது பார்வையா பாக்குது, 8வது இடத்த 7வது பார்வையா கடகத்தை பாக்குறாரு, 10வது இடத்த 9வது பார்வையா பாக்குறாரு. அதனால 6, 8, 10ம் இடத்த பாக்குறதுங்கிறதே இந்த தனுசு ராசிக்கு நன்மை தான் கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அதனால ஃபர்ஸ்ட் குரு பெயர்ச்சி இந்த ஒரு வருட காலங்களுக்கு நன்மையை தான் கொடுக்கும் அப்படிங்கிறது தான். நடுப்புற அதிசாரத்தில் சில நேரத்தில் போகும்போது, கொஞ்ச நாளைக்கு போகும்போது ஏப்ரல் மாசத்துல இருந்து ஒரு ஜூன் மாசம் வரைக்கும், ஏப்ரல் ஜூன் ஜூலை ஒரு 4 மாசத்துக்கு அதிசாரத்தில் போகும்போது ராசிக்கு 3வது இடத்துல போயிடுவார். அப்படி 3வது இடத்துல போகும்போதும் அது நல்ல பலனை தான் கொடுக்கும். அதனால இந்த 1 ஆண்டு காலங்கள், அதாவது தனுசு ராசிக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னா நல்லது தான் கொடுக்கும் அப்படிங்கிறது. அது நீச்சமா இருந்தா கூட ஒவ்வொரு 12 வருஷத்துக்கும் குரு நீச்சமாகும் போதெல்லாம் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். ஆனா இந்த தடவை குரு நீச்சமாகும் போது சனீஸ்வரர் அங்கே ஆட்சி பவர்ல வந்துடுறதுனால அந்த பாதிப்பு உங்களுக்கு இருக்காது அப்படிங்கிறது தான். அப்புறம் குரு பெயர்ச்சியில இருக்கும்போதே சனி பெயர்ச்சியும் நம்ம அந்த நேரத்துல பார்க்க வேண்டியிருக்கு. சனீஸ்வரர்னால உங்களுக்கு ஜென்ம சனியா இருந்து ரொம்ப சிரமப்படுத்திட்டாரு. ஜென்ம சனி தனுசு ராசிக்காரங்களாம் இருக்கிறதுலயே ரொம்ப சிரமத்தோட உச்சகட்ட பாதிப்பு யாருக்குன்னா 12 ராசியிலேயே தனுசு ராசிக்குதான் ஜென்ம சனியா இருந்து ரொம்ப அதிகபட்சமான சிரமத்தை அனுபவிச்சாங்க. ரிஷபராசிக்காரங்களும் தனுசு ராசிக்காரங்களும், ரிஷபராசிக்காரங்க அஸ்தம சனியோட தாக்கத்துல சிரமப்பட்டாங்க. அவங்க கூட ரிஷபராசி கூட சனி யோகங்கிறதுனால பாதிப்போட அளவு கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கலாம். ஆனா தனுசு ராசிக்கு படாத பாடு, இந்த மரணத்துக்கு லெவலுக்கு போயிட்டு, கௌரவ குறைச்ச லெவலுக்கு போயிட்டு, ஹெல்த் ரீதியா முற்றிலும் பாதிச்சு, அதாவது மரணமே வந்துருங்கிற லெவலுக்கு போய் அதுல இருந்து இவங்க வெளியில வந்து இனிமே நல்லா சிறப்பா வாழ போறாங்க அப்படிங்கறதெல்லாம் இந்த சனி பெயர்ச்சியோட பலன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எந்த அளவுக்கு உச்சகட்டமா ரொம்ப பாதிக்குதோ அந்த அளவுக்கு வளர்ச்சியும் இருக்கும் அப்படிங்கறதுதான். ஒரு 7ரை சனி நடக்கும்போது, இல்ல அஸ்தம சனி நடக்கும்போது, இல்ல அர்த்தாசம சனி நடக்கும்போது, ராசிக்கு 8ல குரு இருக்கும்போது நெகட்டிவ் கிரகம் எவ்வளவு பலமா வேலை செய்யுதோ அதே மாதிரி பாசிட்டிவ் கிரகமும் அந்த கோச்சாரத்தோட நிலைமையும் அவ்வளவு வலிமையா வேலை செய்யும் அப்படிங்கறதுதான். அதனால இப்ப ராசிக்கு 2வது இடத்துல சனீஸ்வரர் இருந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பொற்காலத்தை கொடுக்க போகுது, கெடுத்ததெல்லாம் இனிமே கொடுக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இவ்வளவு நாளா ஒரு பணம் வெளியில கொடுத்துருக்கிறீங்க, அதெல்லாம் வராம இருந்ததுன்னா இப்ப அதெல்லாம் வந்துடும். எதிர்பார்க்காம, அதாவது மிராக்கல்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்துல
நடக்கும். இனிமே லைஃபே நமக்கு இனிமே காலி, இனிமே குவெஸ்டின் மார்க் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இனிமே ஒரு நல்ல லைஃப் காத்துக்கிட்டு இருக்கு. உடல் ரீதியான பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு அந்த உடல் ரீதியான பாதிப்பு வெளியில வந்துருவாங்க. மன உளைச்சல் இருக்கிறவங்க மன உளைச்சல் இருந்து வெளியில வந்துருவாங்க. குழந்தை இல்லாதவங்க இனிமேல் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நல்லா படிக்க முடியாம அரியர்ஸ் எல்லாம் வச்சிருந்தவங்க இனிமே நல்லா படிப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமா ரெண்டரை வருஷமா பொண்ணு நல்ல பொண்ணா அமையாதவங்களுக்கு இனிமேல் நல்ல பொண்ணு அமைய, நல்ல பையன் அமையாதவங்களுக்கு நல்ல மனவாழ்க்கை பெண்களுக்கு அமைய போகுது. இது ஒரு ஒரு காலங்கள் உங்களுக்கு ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். அதே மாதிரி தொழில ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தவங்கலாம் இனிமேல் தொழில சிறப்பா வந்து அதாவது அந்த தொழிலை நல்லா மேன்மை பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிறதாம். இதே வயசானவங்களுக்கு ஆரோக்கியம் கேடு இருந்தவங்கலாம் இனிமே ஆரோக்கியத்துல இருந்து அந்த பாதிப்புல இருந்து வெளியில வந்து சிறப்பா வரப்போறாங்க அப்படிங்கிறது தான். அதனால இனி வருங்காலங்கள் உங்களுக்கு இப்ப இருக்கிற நடந்திருக்கிற குரு பயிற்சியும் அடுத்து இப்ப நான் அடுத்த டிசம்பர்ல வாக்கிய ரீதியா 27ஆம் தேதி வர்ற சனி பயிற்சியும் இப்ப நடந்த ராகு கேது பயிற்சியும் ரொம்ப அருமையா இருக்கு. மூணு பயிற்சியுமே ரொம்ப நல்லா இருக்கு. ராகு கேது 12ல கேதுவும் 6ல இருக்கிற ராகுவும் ரொம்ப அருமையான பலனை கொடுக்க போகுது. அது குரு அந்த ராகுக்கு குரு பார்வை வேற இருக்குது, அதனால கூடுதலான பலனை கிடைக்க போகுது. சனி பெயர்ச்சி குருவோட சனி சம்பந்தப்பட்டதால சனீஸ்வரரும் உங்களுக்கு நன்மையை பழக்க போறாரு. அதாவது ரெண்டுல வர்றதும் நன்மை, அது குருவோட சம்பந்தப்படுறதும் நன்மை, அங்க ஆட்சி பவர்ல இருக்கிறதும் நன்மை. அதனால ஒருவேளை சனி தசை நடக்கிறவங்களுக்கு சனி ஆட்சி பவர்ல இருக்கிறவங்களுக்கு தனுசு லக்னத்துக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லாம் இப்ப நன்மை நடக்கும் அப்படிங்கிறான். பொதுவாவே தனுசு ராசி தனுசு லக்னத்துக்காரங்களுக்கு இப்ப நன்மை நடக்க போகுது. அதுல பர்டிகுலரா சனி தசை நடக்கிறவங்களுக்கு ரொம்ப கூடுதலான பலன் அப்படிங்கிறதுதான். தனுசு லக்னத்து தனுசு லக்னமாவோ தனுசு ராசியாவோ இருந்து தனுசு லக்னத்திலேயோ இல்ல ராசியிலேயே குரு இருந்தா அவங்க ஜனகால ஜாதகத்துல இப்ப அது வந்து ஒரு பொற்காலம். அவங்க நல்லாவே வாழ்ந்துடுறாங்க, அவங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்குது, ரெஸ்பெக்ட் சமுதாயத்துல மதிப்பு மரியாதையோட, அப்புறம் அவங்க நல்லா படிச்சுக்கிறாங்க, நல்ல மார்க் வாங்கிக்கிறாங்க, மாணவர்களா இருந்தா சமுதாயத்துல நல்ல அந்தஸ்தோட வாழ்றாங்க அப்படிங்கிறது தான். தனுசு லக்னத்துக்கும் தனுசு ராசிக்கும் ராசியிலேயே அந்த தனுசுலயே குரு இருந்தா அந்த மாதிரியான பலன் நடக்குது. ஒருவேளை தனுசு லக்னத்துக்கும் தனுசு ராசிக்கும் ரெண்டுல குரு இருந்தா அவங்களுக்கு வந்து அது நீச்சமாயிடுறாரு. அப்படி நீச்சமாகும் போதுங்கிறது ஒரு டிராபேக்கா தாங்க இருக்குது அது. ஆனா அந்த இடத்துக்குரிய சனீஸ்வரர் உச்சமாயிருக்காரா இல்ல ஆட்சி பவர்ல இருக்கிறாரா இல்ல கேந்திரம் திரிகோணம் பெற்றிருக்காரா அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு தான் அதை முடிவு பண்ணக்கூடிய. பொதுவாக குரு பலகீனமாகவங்களுக்கு அந்த குருவோட காரகத்துவம் கிடைக்காமையே போயிடுது. அப்புறம் லக்னாதிபதியோ ராசியாதிபதியோ பாதிக்குங்கிறதுனால அவங்களுக்கு அந்த குரு காரகத்துவம்லாம் இல்லைங்கிறதுனால குருவோட அருள் ரொம்ப கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நகையெல்லாம் பார்த்தா குரு பலகீனமா இருக்கும், நகையெல்லாம் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லாம போயிடலாம். அப்புறம் ஒரு செழிப்பான வாழ்க்கைன்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் அவங்களுக்கு பாதிக்கலாம். இந்த மாதிரி குரு யாருக்கெல்லாம் மகரத்துல நீச்சமா இருக்குதோ அவங்களுக்கு பொதுவாகவே பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா ரிஷப லக்னம் ரிஷப ராசி, துலா லக்னம் துலா ராசி இவங்களுக்கெல்லாம் வந்து குரு யோகத்தை கொடுக்குற கிரகம் இல்லை, அதனால குரு பலகீனமா இருந்தா நல்லது அப்படின்லாம் சொல்லுவாங்க. உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா அதே டைம்ல அந்த காரகத்துவம் கெட்டு போயிடுச்சுன்னா குருவோட காரகத்துவம் எதுவும் கிடைக்காமையே போயிடுது. அதனால நல்ல குழந்தை கிடைக்கிறதுக்கு இல்ல ஒரு நல்ல மதிப்பெண் பெறதுக்கு இல்ல சமுதாயத்துல நல்ல மதிப்பா இருக்கிறதுக்கு இல்ல சதை பற்றுக்கு காரகத்துவம் செழிப்பா வாழ்றதுக்கு அதான் மூர்த்தி சின்னது கீர்த்தி பெருசு அப்படிம்பாங்க. குருவோட அருள் இருக்குன்னா ஒருத்தர் சிறப்பா வாழ்ந்துடலாம். அப்ப குரு பலகீனமா இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கோ தானம் பண்ணலாம். பசுவும் கண்ணும் கோ தானம் பண்ணுனா அவங்க ரொம்ப மிக சிறப்பான வாழ்க்கையே அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதான். அதனால யாரு ஜாதகத்துல குரு பலகீனமா இருக்குதோ அவங்கெல்லாம் கோதானம் பண்றது, பசுவுக்கு பழம் கொடுக்கறது, அகத்திக்கீரை கொடுக்கறது, பசுவுக்கு ஏதாவது மூலியமா உதவுறது, இதெல்லாம் கோமாதா வழிபாடு பண்றது, கோ பூஜை பண்ணிக்கிறது, இதெல்லாம் பண்ண 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 அவங்களுக்கு வந்து அந்த குருவோட வலிமை கிடைச்சி நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துருவாங்க அப்படிங்கிறதான். அதே மாதிரி ஜீவசமாதி வழிபாடு பண்றது, குருவோட அருள் பெறுறது, இதெல்லாம் பண்ணும்போது மகரத்துல குரு இருக்கிறவங்களுக்கு அந்த வலிமை பெற்று ஒரு சிறப்பான இடத்துக்கு வந்துருவாங்க அப்படிங்கிறதுதான். இதே தனுசு லக்னத்துக்கு தனுசு ராசிக்கு ராசிக்கு மூணாவது இடத்துல கும்பத்துல குரு இருந்தா என்ன பலன் அப்படின்னா, ஒருவேளை கும்பத்துல குருவோட நட்சத்திர காலிலே இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். கும்பம்ங்கிறது அது குரு வலயம்னு மூணு இடத்த சொல்லுவாங்க. ஒன்னு கும்பம், இன்னொன்னு ரிஷபம், இன்னொன்னு சிம்மம். அதாவது கும்பத்துல இருந்தா அவங்க ஞானம் பெற்றவங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு பொருளாதாரமும் சீரா இருக்கும் ஓரளவுக்கு. குருவை எப்பயுமே சீரா கொடுக்குறவர் தான், அள்ளி நிறைய கொடுக்கவும் மாட்டாரு, இல்லாமையும் ஆக்க மாட்டாரு. அதனால கும்பத்துல குரு இருந்து ராசிக்கு மூணாவது இடத்துல முயற்சி ஸ்தானத்துல குரு இருந்தா அவங்களுக்குலாம் ஓரளவுக்கு பொருளாதாரம் தேவையான அளவுக்கு தேவையான நேரத்துல தேவையான அளவுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான். அதனால அவங்களுக்கு ஒரு ராசிக்கோ லக்னத்துக்கோ மூணாவது இடத்துல குரு இருக்கிறவங்களுக்கு வலிமை பெற்றிருக்காரு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா மூணாவது இடத்துல இருந்து குரு ஒன்பதாவது இடத்த நேரடியாவே பார்த்துருவாரு. அதனால ஒன்பதாம் இடங்கிறதுனா கடவுள் ஸ்தானம், அதனால கடவுளோட அனுகிரகம் ஒரு மனிதனுக்கு இருந்தாலே எல்லாத்துலயுமே சிறப்பா வந்துருவாங்க அப்படிங்கிறது தான். அதனால மூணாம் இடத்துல அவர் வலிமை பெற்றதுனால குருவோட நட்சத்திர காலிலேயே இருந்தால் கூடுதலான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஒருவேளை
தனுசு லக்னத்துக்கோ இல்ல தனுசு ராசிக்கோ நாலாவது இடத்துல மீனத்துல குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. பொதுவா கேந்திராதிபதி தோஷம் அப்படின்லாம் சொன்னாலும் நான் நிறைய அனுபவத்துல பாத்திருக்கேன், அந்த மீனத்துல குரு இருக்கிறவங்க ரிசர்வ் பேங்க்ல வேலையில இருக்கிறாங்க, மீனத்துல தனுசுல குரு இல்ல கடகத்துல இப்படி எல்லாம் குரு இருந்தா அவங்க நல்ல ஆசிரியரா இருக்கிறாங்க, நல்ல ஆசிரியர் விருது வாங்கினவங்களாம் நான் நிறைய பேர்த்த அதுல பாத்திருக்கிறேன். அதனால அவங்களுக்கு தேவையான அளவுக்கு வாகனங்கள்லாம் அமைஞ்சிக்குது, நல்ல சொஃபிஸ்டிகேட்டட் சௌகரியமாவே வாழ்றாங்க, பிறரால மதிக்கப்படுறாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு நல்ல வீடு அமையுது. நாலாம் இடத்துல ராசிக்கு நாலாவது இடத்துல குரு அமைஞ்சதுன்னா அவங்களுக்கு ஒரு சௌகரியமான வீடு, மன அமைதி, நிம்மதி இதெல்லாம் அவங்களுக்கு இயற்கையாவே அவங்களுக்கு கிடைச்சிருது அப்படிங்கிறது தான். அப்புறம் நல்ல தொழிலும் அமைஞ்சிக்குது. ஏன் நல்ல தொழில் அமைஞ்சிக்குதுன்னா பத்தாம் இடத்த நேரடியாவே குரு ஏழாவது பார்வையை பாக்குறாரு. அதனால நல்ல தொழில் அமைஞ்சிக்குது, நல்ல வீடு அமைஞ்சிக்குது, நல்ல மனசை சௌகரியமா வச்சுக்க முடியுது, ஆரோக்கியம் கிடைக்குது, நல்ல சந்தோஷமா வாழ்றாங்க, பரிபூர்ணமா இருக்கிறாங்க, இயற்கையா இருக்கிறாங்க. இதெல்லாம் மீனத்துல தனுசு ராசிக்கோ தனுசு லக்னத்துக்கோ குரு மீனத்துல இருந்தா அந்த பலன் கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒருவேளை லக்னத்துக்கு அஞ்சாவது இடத்துல மேஷத்துல இல்ல ராசிக்கு அஞ்சாவது இடத்துல தனுசு ராசிக்கு அஞ்சாவது இடத்துல குரு மேஷத்துல இருந்தா, மேஷம்ங்கிறது என்ன காலப்புத்தி தலைமை இடம், அந்த இடத்துல குரு இருந்தா நல்ல தலைமை பண்பு இருக்குது, நல்லா ஒரு நல்ல வழி நடத்துறாங்க, ஒரு ஹெட் மாஸ்டரா இருக்கிறது இல்ல ஒரு தலைமை தாங்கிறது ஒரு லீடர்ஷிப் இருக்கிறது அந்த குவாலிட்டியா கொண்டுட்டு போறது, நம்ம பண்பாவே கொண்டுட்டு போறது. சில பேரை பாத்தீங்கன்னா அரசியல்வாதிங்க தடாலடியா இருப்பாங்க, அதிரடியா இருப்பாங்க, சில பேர் ரொம்ப மென்மையா நடந்துக்குவாங்க. அப்ப இந்த குரு மேஷத்துல இருந்ததுன்னா அவங்க மென்மையா தன்மையா அன்பா பண்பாலாம் நடந்து அந்த லீடர்ஷிப் கொண்டு போவாங்க, அது நல்லபடியா அவங்கள கொண்டுட்டு போகவும் முடியும் அப்படிங்கிறது தான். அதனால சில பேர் வேகமா போயும் ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறதுக்கு வேகமா போய் அதே டைம்ல தான் போவாங்க, வந்து சீரான டைம்ல போய் அந்த நேரத்துக்கு போயிடுவாங்க. அதனால இந்த குரு வந்து மேஷத்துல இருந்ததுன்னா சீராவே மெயின்டைன் பண்ணுவாங்க, ஆனா கரெக்டா போயிடுவாங்க அந்த இடத்துக்கு அப்படின்றதுதான். அதனால மேஷத்துல குரு இருந்ததுன்னா எதையுமே எளிமையாகவும் வலிமையாகவும் சரியாகவும் செய்வாங்க அப்படிங்கறதுதான். அதை மற்றவங்களையும் வழிநடத்துல தான் அதே மாதிரி ரொம்ப எளிமையா வலிமையா சரியா செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கறதுதான். அந்த தடாலடி இருக்காது, அந்த இடத்துல ஒரு ஒரு வன்மை இருக்காது, ஒரு போராட்டம் இருக்காது, இயற்கையாவே சாதாரணமா எடுத்துட்டு போய் அது பெரிய லெவல்ல வெட்டியை கொண்டு போய் நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு அதை எடுத்துக்கலாம். தனுசு லக்னம் இல்ல தனுசு ராசி, ராசிக்கு ஆறாவது இடத்துல ரிஷபத்துல குரு இருக்கா, ரிஷபத்துல குரு இருந்தாலே செல்வன் தருன்னு இருப்பாங்க, அது காலபுருஷத்துக்கு இரண்டாவது இடத்துல இருக்கும், ரிஷபம் சுக்கரனோட வீடு, அது பகைன்னு சொன்னா கூட நீங்க நிறைய பேரோட ஜாதகத்துல நாங்க பார்க்கும்போது விளையாட்டு வீரரா இருக்காங்க, இல்ல சினிமா நடிகரா இருக்காங்க, இல்ல இருக்கிறாங்க, இல்ல பொருள் பெரும் பொருள் திரட்டுறவங்களா இருக்கிறாங்க, இல்ல பெரிய தொழிலதிபரா இருக்கிறாங்க, இவங்களுக்கு எல்லாம் குரு வந்து ரிஷபத்துல இருக்குது. என்னோட நிறைய பேர்த்தோட ஜாதகத்துல அனுபவத்துல பார்க்கும்போது ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்காங்க, நிறைய பணம் சம்பாதிக்கிறவங்களா இருக்காங்க, எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவங்களா இருக்காங்க. அதனால பார்த்தா அவங்களுக்கு உழைப்புக்கு மீறிய பலன் ரிஷபத்துல குரு இருக்கிறவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா ஆறாவது இடத்துல இருக்குங்கிறதுனால மிக கடுமையா உழைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இப்ப அரசியல்வாதினா தூங்குற நேரத்தை தவிர மற்ற நேரத்துல உழைக்க வேண்டியிருக்கும். ஒரு சினிமாக்காரங்களாலும் அதே மாதிரிதான் கடுமையா ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் எந்த நேரமா இருந்தாலும் அவங்க ஆர்டர் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் மேனா இருந்தாலும் கடுமையா உழைக்க வேண்டியிருக்கும். அதனால அந்த குரு ரிஷபத்துல இருந்ததுன்னா ஆர்டர் பண்ண வேண்டிய சூழல்ல இருக்கிறாங்க. ஆனா பொருளாதாரங்கிறது பெரிய மாற்றத்தை அவங்களுக்கு கொடுக்குது, அவங்களுக்கு தேவைக்கு மேல இருக்குது அப்படிங்கறதுதான். அவங்க எல்லாம் பொருளாதாரத்தை பத்தி பயப்படுறவங்கள மாதிரியே தெரியல. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தேவைக்கு மேல பொருளாதாரங்கிறது அவங்களுக்கு ஒரு விஷயமாவே தெரியல. ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி தேவைக்கு மேல வந்துடுறதால அவங்களுக்கு மத்தவங்களுக்கும் தான தர்மமும் நிறைய பண்றாங்க. அதான் ரிஷபத்துல குரு இருந்தா குரு வளையத்துல இருக்கிறதா அர்த்தம், அது நல்லாதான் இருக்குது அப்படின்னு அதை எடுத்துக்கலாம். அதனால ஆறாம் இடத்துல இருந்தா கொஞ்சம் போராட வேண்டியிருக்கும். போராடுறோம்னா என்ன, சர்வீஸ் பண்ண வேண்டியிருக்கும், நிறைய கடுமையா உழைக்க வேண்டியிருக்கும். ஆனாலும் அவங்க சக்சஸ் கொடுத்துட்றாங்க அப்படின்னா அதை எடுத்துக்கலாம். ஒருவே தனுசு ராசிக்கு ராசிக்கு லக்னத்துக்கு ஏழாவது இடத்துல மிதுனத்துல குரு இருந்தா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா லக்னத்தையே குரு பார்ப்பார், இல்ல ராசியவே நேரடியா குரு பார்ப்பார். அப்ப சந்திரனை குரு பார்த்தாருன்னா தெளிவா முடிவு எடுக்கிறதுங்க. சந்திரன் மனசு சம்பந்தப்பட்ட கிரகம், அவரை குரு பாக்குறதுனால எதுலையும் தெளிவா முடிவு எடுப்பாங்க, குழப்பிக்க மாட்டாங்க, கடவுளோட அனுகிரகம் இருக்கும், குருமார்களோட ஆதரவு இருக்கும், சப்போர்ட் இருக்கும், எல்லாமே ஒரு விஷயத்த சரியா சிறப்பா செஞ்சு முடிப்பாங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதனால ராசிக்கு ஏழு இருக்கிறதுங்கிறது மிகச்சிறப்பானதுதான். அதனால அவங்க எல்லா விதத்துலயுமே வலிமையானவங்கன்னே எடுத்துக்கலாம். தனுசு லக்னத்துக்கும் தனுசு ராசிக்கும் எட்டாவது இடத்துல குரு உச்சமாயிருந்தால் என்ன பலன் அப்படின்னா, பொதுவா அவங்க சின்ன வயசுல கொஞ்சம் போராட்டம் இருக்குதுங்க, ஆனா பிற்பாடு பாத்தீங்கன்னா கடவுள் வந்து அவங்களுக்கு அரியர்ஸ் போனஸ் சேர்த்து கொடுத்த மாதிரி நிறையவே வருமானத்தை கொடுத்துட்றாருங்க. அதனால அந்த உச்சமாயிடுறாரு இல்லையா, அந்த லக்னாதிபதியோ இல்ல ராசியாதிபதியோ கடகத்துல போய் உச்சமாகி தன் ரெண்டாவது வீட்டை பாக்குறாருங்க. அப்படியே ரெண்டாவது வீட்டை பார்க்கும்போது தேவைக்கு மேலேயே பொருளாதாரம் நிறைய வந்துருது. அவங்க வந்து ஒரு நேர்மையான வழியிலேயே போகிறாங்க,
ஒரு நல்ல இந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்றது, கோயில் கட்டுறது, ஆன்மீக ரீதியில ஈடுபாடு பண்றது, இதெல்லாம் வந்து கடகத்துல இருக்கிற குரு வலிமையா இருக்கு. அவங்க குழந்தைங்கலாம் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. கடகத்துல யாருக்கெல்லாம் குரு இருக்குதோ அவங்களுடைய குழந்தைங்கள் எல்லாம் பார்க்கும்போது, நாங்க பார்க்கும்போது அவங்க எல்லாம் வலிமை பெற்றவங்களா இருக்கிறாங்க, அவங்க வந்து பேரு புகழ்லாம் வாங்குறாங்க, அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்க. ஒருவேளை தனுசு லக்னத்துக்கு தனுசு ராசிக்கு ஒன்பதுல சிம்மத்துல குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப சிம்மத்துல இருக்கிற குரு என்னன்னா அது குரு வளையம், அது வந்து குரு அந்த இடத்துல என்ன கிரகம் இருந்தாலும் அதிரீதியா அதிகாரம் பெற்றுப்பாங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப குரு வந்து சிம்மத்துல இருந்ததுன்னா குரு எதுக்கு காரணத்துவம்னா, குருவும் புதனும் பள்ளிக்கூடம் வைக்கிறதுக்கு, காலேஜ் கட்டுறதுக்கு, ஸ்கூலுக்கு, அப்புறம் குரு வந்து இந்த பாலர் பள்ளின்னு சொல்றது இப்ப சொல்றோம் இல்லையா, அதாவது என்னது இப்ப இந்த ஒன்னாவது ரெண்டாவது படிக்கிறவங்களுக்கு, இது மாதிரியான சின்ன ஸ்கூல் இது பண்றவங்க, யூகேஜி எல்கேஜி படிக்கிறவங்களுக்கான ஸ்கூல் வைக்கிறவங்களுக்குலாம் இந்த சிம்மத்துல குரு இருந்தா அதெல்லாம் அவங்க பெருசா சக்சஸ் பண்றாங்க அப்படின்னு தான் அதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி அது காலப்புருஷத்துவத்தை அஞ்சாவது இடமா வர்றதால அந்த இடத்துல குரு இருக்கிறவங்களுக்கு நல்ல மகப்பேறு டாக்டரா இருக்கிறாங்க, நல்ல குழந்தைங்களை நல்லா கவனிச்சுக்கிறவங்களா இருக்கிறாங்க. அதே மாதிரி செவிலியர்களா இருக்கிறவங்களும் குரு அந்த இடத்துல இருந்தா அவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்க வந்து அடிமையா இருக்க மாட்டாங்க, ஆனா சரியான முறையில வழிகாட்டுவாங்க. சிம்மத்துல குரு இருந்ததுனாவே நல்ல முறையில அன்பாவும் பண்பாவும் பாத்துக்கிறவங்களாவும் இருப்பாங்க அப்படிங்கறதுதான். அதனால அவங்களுக்கு பொருளாதாரமும் நல்லா இருக்கும் அப்படிங்கறதுதான். அதனால சிம்மத்துல குரு இருந்தா எந்த விதத்திலையும் அவங்க சலைச்சவங்க இல்ல, நல்லா இருப்பாங்க. தனுசு லக்னத்துக்கு தனுசு ராசிக்கு பத்தாவது இடத்துல குரு இருந்தா என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னா, பத்தாவது இடங்கிறது கன்னி, அந்த கன்னில குரு இருந்ததுன்னா நாலாவது இடத்த பாப்பாரு. அப்படி நாலாவது இடத்த பாக்குறதுனாலே பத்துல குரு இருந்தா பொதுவா பதவி போயிடும், இல்ல தொழில் ரீதியா அவ்வளவு சிறப்பா இருக்காது அப்படி இப்படின்னு சொன்னாலும் அதுக்கு இது பொருந்தாது. ஏன்னா கண்ணில இருந்து நாலாம் இடத்த குரு பாப்புறதுனால சௌரியமா தான் வாழ்வாங்க. நாலாம் இடத்த குரு பார்த்தா சமுதாயத்துல ரெஸ்பெக்ட், நல்லா வாழ்றது, கம்ஃபோர்ட், நல்ல வீடு, நல்ல மன வாழ்க்கை கூட சிறப்பா இருக்கிறது, இது மாதிரி எல்லாம் அமையும். அது புதனோட வீட்டுல குரு இருக்கிறது ஓரளவுக்கு நன்மையை தாங்க கொடுக்குது. அதனால லக்னாதிபதியோ ராசியாதிபதியோன குரு வந்து லக்னத்துக்கு பத்தாவது இடத்துல இருக்குங்கிறது அது ஒரு மிகச்சிறப்பு தான் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒருவேளை பதினோராவது இடத்துல குரு இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எதுல துலாம்ல, அந்த துலாம்ங்கிறது பகை வீடு அப்படின்லாம் சொன்னாலும் அந்த லக்னாதிபதியோ ராசியாதிபதியோ பதினோராவது இடத்துல எந்த கிரகமும் சரி லக்னத்துக்கு ராசிக்கு பதினோராவது இடத்துல இருக்கிறதும் லக்னாதிபதி பதினோராவது இடத்துல இருக்கிறதும் அது சிறப்பை தாங்க கொடுக்குது. அதனால கண்டிப்பா அவங்களுக்கு பேரு புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்து சொத்து அந்த பதினாறு சொல்லும் அவங்களுக்கு அந்த லக்னாதிபதியான குருவே கொடுக்க ஆரம்பிச்சிடுறாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒருவேளை லக்னத்துக்கு பன்னெண்டாவது இடத்துல குரு இருந்தா கூட அது நன்மையை கொடுக்கும். எப்படி நன்மையை கொடுக்குதுன்னா, பன்னெண்டாம் இடத்துல சுபகிரகம் இருக்குங்கிற முறையில அது நன்மையை கொடுக்கும். பன்னெண்டாம் இடத்துல சுபகிரகங்கள் இருக்கலாம், பன்னெண்டாம் இடத்துல குரு இருந்தா நல்ல தூக்கத்தை கொடுப்பார். சரி, அடுத்தது என்ன கொடுப்பார் அப்படின்னா வெளிநாட்டு பயணத்தை நல்லபடியாவே கொடுப்பார், நான் கணவன் மனைவியோட சந்தோஷத்தை கொடுப்பார், இல்ல சுப செலவுகளை கொடுப்பார், குருவோட அருள் கிடைக்கும். அதனால பன்னெண்டாம் இடங்கிறது, பன்னெண்டாம் இடத்த பொதுவா என்ன சொல்லுவாங்க எல்லாருமே, பன்னெண்டாம் இடங்கிறது அவ்வளவு சிறப்பு இல்லை அப்படிம்பாங்க. என்னைய கேட்டா நான் பன்னெண்டாம் இடங்கிறது மிக மிக ரொம்ப முக்கியமானதா நான் எடுத்துக்குவோம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, பன்னெண்டாம் இடங்கிறது ஒரு மனுஷனுக்கு தூக்கங்க, அந்த தூக்கம் சரியா இல்லையனாவே ஒரு மனுஷன் சிறப்பா வாழ முடியாது அப்படிங்கறதுல ஒரு மாற்றம் இருக்க முடியாதுங்க. அதனால அந்த இடத்துல குரு இருந்தாலே அவருக்கு சிறப்பா தூக்கம் வருங்க. கரெக்டான சதா குரு வந்து எதையுமே சரியான நேரத்துல சரியான அளவுக்கு சரியானதை கொடுப்பாரு. அப்ப தூங்குறதுங்கிறது நைட்டு ஒரு ஒன்பது மணிக்கு படுத்து காலையில ஒரு நாலு மணிக்கு எந்திரிக்கணும்னு வச்சுங்களேன், அது குருவோட அருள் இருந்தா மட்டும்தான் முடியும். அதனால பன்னெண்டுல குரு இருந்தாலும் சரி, பன்னெண்டாம் இடத்த குரு பார்த்தாலும் சரி, அப்படி இருக்கிறதுங்கிறது நல்ல மனவாழ்க்கை அமையும், நல்ல தாம்பத்தியம் கிடைக்கும், கட்டில் சுகம் நல்லா இருக்கும். அடுத்ததா பார்த்தோம்னா சுப செலவுகளா பண்ணுவாங்க. இது வெட்டி செலவு தண்ட செலவுங்கிறது ஆகாது. நம்ம ஒரு வெட்டி செலவா தண்ட செலவுங்கிறது ஒரு டாக்டர்கிட்ட கொடுக்குறோம், இல்ல ஒரு கோர்ட்டுக்கு செலவு பண்றோம், இல்ல ஏதோ காண போயிடுது, இதெல்லாம் வெட்டி செலவு தண்ட செலவு. அதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா மனசு சந்தோஷமா இருக்க போறோம் கண்டிப்பா இல்ல. அதனால பன்னெண்டுல குரு இருந்தாலோ பன்னெண்டாம் இடத்த குரு பார்த்தாலோ வீடு கட்டிக்கிறது, சுகமா வாழ்ந்துக்கிறது, நல்ல சௌரியமான வாழ்க்கை வாழ்றது, சௌரியத்துக்கு செலவு பண்ணிக்கிறது, இதெல்லாம் நம்ம பண்ணிக்கும் போது நம்ம நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருப்போம். அப்ப பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கும்போது இதெல்லாம் இயற்கையாவே நடக்கும் அப்படிங்கிறது தான். அதனால குரு இருக்கிற இடத்தையோட பார்வை இருக்கிற இடம் இன்னும் சிறப்பு தான். இருக்கிற இடம் பால்னு சொன்னா கூட அப்படிலாம் அதை சொல்லி எடுக்க முடியாது, பட் குரு பார்வை இருக்கிற ரொம்ப சிறப்பு. குரு இருக்கிற இடமும் ஒன்றும் அவ்வளவு கிட்டு போறது இல்லை அப்படிங்கிறது தான். அதனால குரு எந்த இடத்த பார்த்தாலோ, குரு எந்த இடத்துல இருந்தாலோ, குருவோட எந்த இடத்துக்காவது ஒரு தொடர்பு இருந்தாவே அந்த இடம் உயர்ந்துருதுங்க. குரு எப்படி எப்படி பார்க்கலாம், இல்ல எப்படி சேரலாம், இல்ல எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு கட்டத்துக்கு அந்த குருவோட தொடர்பு பார்வையில மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அந்த கிரகத்தோட தொடர்பு இருந்தா கூட அந்த இடம் வலிமை பெற்றுடுது அப்படின்னு சொல்லலாம். அதனால தனுசு லக்னத்துக்கு தனுசு ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும்
ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். ஏன்னா சனி இவங்க வெளுத்துக்குங்கிறதுனால. இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா, அடிப்படை ஜாதகத்துல குரு பலகீனமானவங்க கோமாதா பூஜை பண்றது இல்ல கோ தானம் பண்றத பண்ணலாம். இப்போதைக்கு டெம்பரவரியா இந்த இப்போதைக்கு இருக்கிற மகரத்துல இருக்கிற குரு பலகீனமா இருக்கிறவங்க கருமஞ்சளை வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிறது, சாமி ரூம்ல வச்சுக்கிறது, குலதெய்வத்துல எடுத்து போய் வழிபாடு பண்ணி நீங்க பாக்கெட்ல வச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ணிக்கும் போது ஒரு ஒரு முக்கியமான இடத்துக்கு போறீங்க, ஒரு மீட்டிங்க்கு போறீங்க, இல்ல ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு போறீங்க, இல்ல கல்யாணம் பார்க்க பொண்ணு பார்க்க போறீங்க, இல்ல மாப்பிள்ள பார்க்க போறீங்க, ஒரு பணம் வாங்க போறீங்க, இல்ல முக்கியமானவங்களை பார்க்க போறீங்க, ஒரு வெற்றி வேணும், இல்ல ஒரு வேலை வாய்ப்புக்கோசரம் போறீங்க, இல்ல இது மாதிரியான எந்த விஷயத்துக்கு போனாலும் ஒரு கருமஞ்சளை நீங்க எடுத்து பாக்கெட்ல வச்சு பேப்பர்ல சுத்தி எடுத்துட்டு போயிட்டு நீங்க வழிபாடு பண்ணா குரு குருவோட அருள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த குரு பலகீனமா இருக்கிற நேரத்துல அது கருமஞ்சளை நீங்க பயன்படுத்தும் போது அது பாக்கெட்ல வச்சுக்கலாம், இல்லைன்னா சாமி பாதத்துல வச்சு அதை கட் பண்ணி அதை கொஞ்சம் கல்ல உரைச்சி நெத்தியில வச்சு அது மேல குங்குமம் விதிய வச்சுட்டு போகலாம். அப்படி வச்சுட்டு போகும்போது குருவோட அருள் கிடைக்கும், நீங்க எடுக்கிற காரியத்துல வெற்றி கிடைக்கும். இது அனுபவிச்சா அதை மட்டும்தாங்க தெரியும், காட்டுன்னா முடியாது. அதனால தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு பொற்காலம், ஏன்னா நீச்ச பங்கம் ஆகிறதுனால அது வலிமை பெறுது அப்படின்னு அதை எடுத்துக்கலாம். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நன்மை காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. நன்றிங்க, வணக்கம். ஜோதிடம் பரிகாரம் திருக்கோயில்கள் தொடர்பாக குபேரன் ஜோதிடர் தொடர்ந்து வழங்க இருக்கும் தகவல்களை தெரிந்து கொள்ள குபேரன் ஆஸ்ட்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.